இந்த நாளிலே ஜெபிக்கும்படி நம்மை தேவன் இந்த இடத்திலே கூட்டி சேர்த்ததற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய ஜெபங்களை அங்கீகரிக்கிறவர், நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமையாய் கிரியை செய்கிறவர். ஆமேன், ஸ்தோத்திரம். இன்றைய தினத்திலே ஆபிரகாம் சாராளின் விசுவாசத்தை குறித்து நாம் தியானித்து நம்முடைய விசுவாச வாழ்வின் வர்த்தனைக்காக தேவ சமூகத்தில் சற்று நேரம் ஜெபிக்க போகின்றோம். முதலாவது ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 51 முதல் 8 வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஏசாயா 51 முதல் 8 வசனங்களை நாம் சேர்ந்து கருத்தோடு கவனித்து வாசிப்போம். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களையெல்லாம் தேறுதல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாயிருக்கிறது, என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும், தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறடுங்கள், கீழே இருக்கிற பூமியையும் நோக்கி பாருங்கள். வானம் புகையைப் போல் ஒழிந்து போம், பூமி வஸ்திரத்தை போல் பழசாய்ப்போம், அதன் குடிகளும் அப்படியே ஒழிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்றென்றைக்கும் இருக்கும், என் நீதி அற்றுப்போவதில்லை. நீதியை அறிந்தவர்களே, என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். மனுஷரின் நிந்தனைக்கு பயப்படாமலும் அவர்கள் தூஷணங்களால் கலங்காமலும் இருங்கள். பொட்டுப்பூச்சி அவர்களை வஸ்திரத்தை போல் அரித்து புழு அவர்களை ஆட்டுமயிரை போல் தின்னும். என்னுடைய நீதியோ என்றென்றைக்கும் நிலைக்கும், என் ரட்சிப்பு தலைமுறை தலைமுறை தோறும் இருக்கும். அல்லேலூயா. அழகான வார்த்தைகள். இதை ஒரு முகவுரையாக நான் சொல்லிவிட்டு சாராள் ஆபிரகாம் சாராளுடைய விசுவாசத்தை குறித்து சொல்ல விரும்புகிறேன். இங்கே கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என் ஜனங்களே, நீங்கள் உங்கள் முற்பிதாவாகிய ஆபிரகாமையும் சாராளையும் நோக்கி பாருங்கள். ஏனென்றால் முதல் வசனத்தின்படி நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி, அதாவது எங்கிருந்து நீங்கள் வந்தீர்கள் அதை பாருங்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் பொழுது உங்களுடைய முன்னோர்கள் ஆபிரகாம் சாராள், அந்த துறவுலேருந்தான் நீங்கள் வந்தீங்க, அந்த கண்மலையில்தான் வெட்டி எடுக்கப்பட்டீங்க, ஸோ அவங்கள நீங்கள் நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதே போல் நமது வாழ்விலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நம்முடைய கண்மலையாக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே ஆபிரகாமின் சந்ததிக்கு சொல்லும் பொழுது ஆபிரகாம் சாராளை நோக்கி பாருங்கள் சொன்னாலும், நாம் இன்றைக்கு கிறிஸ்துவின் சந்ததியாக இருக்கும் பொழுது அந்த ஆபிரகாம் சாராளுடைய விசுவாசத்தை நாமும் நோக்கி பார்க்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து மூலம் நாமும் ஆபிரகாமுடைய சந்ததியாராக இருக்கிறோம். அல்லேலூயா. எனவே நீங்கள் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லிவிட்டு
ஆண்டவர் பல வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாய் வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். மூன்றாம் வசனத்திலே கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். சியோன் என்பது கர்த்தருடைய சபையை குறிக்கிறது. சபை சபைக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார். நீங்கள் உங்கள் பாழான ஸ்தலங்களை ஆண்டவர் தேர்தல் அடைய செய்து உங்கள் வனாந்திரங்களை ஏதேனாக மாற்றுவார். உங்கள் அவாந்திர வழியை கர்த்தருடைய தோட்டமாக மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ அந்த ஆபிரகாம் சாராளை நோக்கி பார்த்து அந்த விசுவாசத்தை நாம் கற்றுக்கொள்ளும் போது நமது வாழ்வில் இருக்கிற வனாந்திரம் ஏதேன் தோட்டம் போல மாறிவிடும். அல்லேலூயா. அடுத்து சந்தோஷமும் துதியும் மகிழ்ச்சியும் சபையிலே உண்டாகும், குடும்பங்களுக்குள்ளே உண்டாகும். ஸ்தோத்திரம். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், அதை ஜனங்களின் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என்னுடைய நீதி உங்களுக்கு சமீபமாயிருக்கிறது. என்னுடைய ரட்சிப்பு வெளிப்படும். நான் நியாயந்தீர்ப்பேன். நீங்கள் எல்லாரும் என்னுடைய புயத்தின் மேல் நம்பிக்கையாக இருந்து எனக்கு காத்திருங்கள். இதெல்லாம் ஆண்டவர் தைரியப்படுத்துகிற அருமையான வார்த்தைகள். ஆண்டவர் தம்முடைய நீதியை நமக்கு சீக்கிரமாக என்ன செய்வாராம், வெளிப்படுத்துவார். நீங்கள் பலரால் கஷ்டப்படுத்தப்பட்டு பல நிந்தைகள் வேதனைகள் அவமானங்கள் அனுபவித்து அதன் நடுவிலும் கிறிஸ்துவின் சீஷர்களாய் வாழுகிறீர்களே, உங்களுக்காக சீக்கிரம் நீதி செய்வார். அந்த நீதி சமீபமாயிருக்கிறது. ஆண்டவருடைய ரட்சிப்பு விடுதலையின் கிரியை சீக்கிரம் வெளிப்படும். அவருடைய புயத்தினுடைய கிரியை வெளிப்படும். ஆனால் கர்த்தருடைய புயத்தின் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. நம்முடைய புயத்தின் மேல் அல்ல, கர்த்தருடைய புயத்தின் மேல். சொல்லுகிறார், நீதியை அறிந்தவர்களே, ஏழாம் வசனம், என்னுடைய வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிறவர்களே, நீங்கள் மனுஷரின் நிந்தைக்கு பயப்படக்கூடாது. நீங்கள் என்னுடைய நீதி என்னென்று அறிஞ்சிருக்கிறீங்க. நான் வந்து பலவானை தன்னிஷ்டம் போல செய்ய விட்டு பலவீனனை போய் திருத்தி கொண்டிருக்கிற ஆள் அல்ல. எல்லாருக்கும் நீதி செய்கிற கர்த்தர். அல்லேலூயா. என்னுடைய நீதியை நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அது எந்த பெரிய மனுஷனானாலும் சின்ன மனுஷனானாலும் என்னுடைய நீதியை நான் செய்வேன். அது அறிந்திருக்கிறதுனால நீங்கள் மனுஷரின் நிந்தனைக்கு என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். அவங்களுடைய தூஷணங்களால் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், கலங்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் என் நீதியை அறிந்தவர்கள், என் வேதத்தை இதயத்திலே பதித்தவர்கள். இப்போ நமக்கு பைபிள் தெரியும், வசனம் தெரியும், கர்த்தர் எப்படி நீதி செய்வார்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிருக்கிறதுனால நீங்கள் மனுஷரின் நிந்தனைக்கு ஒரு பொழுதும் பயப்படக்கூடாது. அவர்களுடைய தூஷணங்களால் நீங்கள் உள்ளத்தில் என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. தைரியமாக இருக்கணும், என் நீதி சமீபமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. சரி, இப்போ இவ்வளவு பெரிய ஒரு நன்மையை, ஒரு வாக்கு தத்தத்தை, தைரியத்தை கர்த்தர் தரும் பொழுது அவர் சொல்லுகிற விஷயம், நீங்கள் உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் என்ன செய்யணும், நோக்கி பார்க்கணும். அவர்கள் நடந்தது போல நீங்கள் நடக்கணும். இதில் ஆபிரகாம் சாராளுடைய விசுவாசத்தை பற்றி ஒரு 5 குறிப்புகள் எபிரேயர் நிருபம் 11 அதிகாரத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லி, அதே போல ஒரு விசுவாசம் எங்களுக்கும் வேண்டும் ஆண்டவரே என்று நாம் ஒவ்வொருவரும் ஜபம் பண்ண போகின்றோம். எபிரேயர் 11:8 வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. முதல் விசுவாசம் கீழ்ப்படிந்து புறப்பட்ட விசுவாசம். என்ன விசுவாசம்? கீழ்ப்படிந்து புறப்பட்ட விசுவாசம். இன்றைக்கு நம்மில் சிலரிடத்திலே இந்த விசுவாசத்தை தேவன் வளரச் செய்ய விரும்புகிறார். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்படுகிற விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபிரகாம்
மெசப்பட்டோமியா என்கிற நாட்டிலே பூர்வீகமாக வாழ்ந்து வந்த காலத்திலே திடீரென்று மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமாகி நீ உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று கட்டளையிட்டார். அப்போ நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அந்த தேசம் எப்படி இருக்கும் என்று அன்றைக்கு விளக்கமாய் சொல்லவில்லை. போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னிலே ராஜாக்களை தோன்றும்படி செய்வேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொன்னான். ஆனால் எந்த இடம், அந்த வழி எப்படி இருக்கும், அந்த தேசம் எப்படி இருக்கும், அந்த டீட்டெயில்ஸ் ஒன்றும் கொடுக்கவில்லை. நான் உனக்கு காண்பிப்பேன், அந்த தேசத்துக்கு நீ என்ன செய்யணும், போகணும். இது ஒரு பெரிய சவால். பூர்வீகமாக வாழ்ந்து பழகின இடம் எல்லாம் சித்தப்பா பெரியப்பா மாமா அண்ணன் தம்பி என்று அப்படியே எல்லாரும் வாழ்ந்து வந்த இடம், இதையெல்லாம் விட்டுட்டு இப்போ தன்னந்தனியனாய் தன் குடும்பத்தை மட்டும் கொண்டு அட்ரஸ் தெரியாத ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் அது மிக கடினமான காரியம். சரி, ஒரு வாலிபன், பார்ப்போம் என்னதான் நடக்கும், பார்ப்போம், போயிடலாம். இவர் ஒரு குடும்பஸ்தன், இவரை நம்பி மனைவி இருக்கு, அவருக்கு கொஞ்சம் வேலையாட்கள்லாம் இருக்காங்க. இப்படி இருக்கிற பொழுது கொண்டு போகிற அத்தனை பேருக்கும் பொறுப்பு இவர் தான். அப்போ இது வந்து கொஞ்சம் கூட அதிகமான விசுவாசம் தேவை. தனி வாழ்க்கை எதனாலும் பார்க்கலாம், வாலிபனாக இருக்கிறேன் அப்படி சொல்கிறது வித்தியாசம். என்னை நம்பி கொஞ்சம் பேர் இருக்காங்க, இப்போ அவங்களையும் கொண்டுட்டு இந்த ரிஸ்க் நான் எடுக்கணும்னா ஆண்டவர் மேலே அவ்வளோ விசுவாசம் தேவை. அல்லேலூயா. சில சொல்லுவார்கள், தனியாளாக இருந்தால் இப்போ இதெல்லாம் நான் செஞ்சுருப்பேன், என்ன குடும்பஸ்தன் ஆயிட்டேன், என்னை நம்பியும் ரெண்டு பேர் மூணு பேர் இருக்காங்க, அதனால தான் யோசிக்கிறேன் அப்படி சொல்லுவார். அது உண்மைதான். ஆனால் அந்த விஷயத்திலும் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு, முழுவதும் ஒரு பெரிய தைரியமான விசுவாசம், என்னை அழைத்தவர் என் மனைவியும் நடத்துவார். அல்லேலூயா. என் கூட இருக்கிறவங்களையும் என்ன செய்வார், நடத்துவார். அதுதான் ஊழியத்தில் இறங்கி வருகிற சகோதரர்களுக்கும் இந்த சவால் உண்டு. வாலிபத்தில் இறங்கி வந்துட்டா ரொம்ப ஈஸி, எதனாலும் பரவாயில்ல, நம்மளோட நிற்கும். ஆனால் குடும்பம் ஆன பிறகு முழு நேர ஊழியத்துக்கு வரும்பொழுது தங்களுடைய சம்பள வேலையெல்லாம் விட்டு விட்டு வருமானத்தின் வழிகளையெல்லாம் விட்டு விட்டு இறங்கி வரும்பொழுது அதிகமான விசுவாசம் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. என்னை அழைத்தவர் என் மனைவியை போஷிப்பார், என் பிள்ளைகளையும் நடத்துவார், எதிர்காலத்தையும் பார்த்து கொள்ளுவார் என்று எல்லாவற்றுக்கும் ஒரு பெரிய விசுவாசம். அல்லேலூயா. அதான் சொல்லியிருக்க, ஆபிரகாமை சாராளை நோக்கி பாருங்கள், அவங்களுக்குள்ள அந்த விசுவாசம் இருந்தது. அல்லேலூயா. சாராளும் கூட ஒத்து நிற்கிற ஆள் தான், இல்லைன்னா சொல்லியிருப்பா போய் பாருங்க, அப்புறம் நான் பாருங்க, போய் பார்த்துட்டு வாங்க, பிறகு வந்து கூட்டிட்டு போங்க அப்படி சொல்லியிருப்பா. சாரால் அப்படி கிடையாது. அப்ரஹாம் எங்க போறாரோ தைரியமா போற. ஈசாக்கு கூட கேட்டான், அப்பா எல்லாம் இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க அப்படின்னு கேட்டான். சாரால் ஒரு கேள்வியும் கேட்கல, எல்லாம் இருக்கையா, அட்ரஸ் இருக்காயா, நீ போற இடத்துக்கு நான் வாரேன், எல்லாம் ரெடி தான், அட்ரஸை மட்டும் சொல்ல முடியுமா, கூகுள் மேப்லையாவது காட்ட முடியுமா. ஒரு கேள்வி இல்லை, எங்கே போறீங்களோ, உங்க விசுவாசம் ஏன் விசுவாசம். அல்லேலூயா. அதான் சொல்லியிருக்க, ஆபிரகாம் சாராள என்ன செய்யுங்கள், நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. இவ்வளவு விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க, கீழ்ப்படிந்து புறப்பட்டார்கள். அப்ப தேவன் சொன்ன காரியம், உலகத்தில் கூட சில விஷயங்களுக்கு கர்த்தர் நமக்கு சில மாற்றங்களை தர விரும்புகிறார். சிலருக்கு இடத்தின் மாற்றங்களாக இருக்கலாம், சிலருக்கு வேறு பல மாற்றங்கள், தொழிலில் மாற்றங்கள் கூட இருக்கலாம், நாம் செய்கின்ற முறைகளில் சில மாற்றங்கள் இருக்கலாம். இதுவரை பழகினது அதை விட்டுவிட்டு கர்த்தருடைய கட்டளைப்படி இன்னொரு காரியத்தை செய்கிறோம், அல்லது இன்னொரு விதமாக அதை செய்ய போகிறோம். அது முற்றிலும் நமக்கு புதிது, பழக்கம் இல்லை. ஆனால் கர்த்தர் அதை சொல்லுகிறார். அந்தியோகியா சபையிலே சவுல் பர்னபா
போன்றவர்கள் எல்லாம் ஊழியக்காரர்களாக இருந்து நல்ல சபை ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். சபை ஊழியம் சந்தோஷம். வெளியே போய் புதிய புதிய ஊழியங்களை ஸ்தாபித்து கட்டி எழுப்புவதில் நிறைய கஷ்டங்கள் இருக்கு. அது சபை ஊழியத்தில் அதிகமாக இருக்காது இல்லையா? அப்போ அந்தியோகியா சபையிலே உடன் ஊழியர்களாக அவர்கள் இருந்த பொழுது நல்லா பயன்பட்டு கொண்டே இருந்தாங்க. திடீரென்று அப்போஸ்தல 13 படிக்கிறது போல பரிசுத்தாவியானவர் பேசுகிறார், இந்த சவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்திற்காக பிரித்து விடுங்கள். அவங்க எங்கேயும் ஊழியம் தான் செய்கிறாங்க, இப்போ அவங்களுக்கு நான் வித்தியாசமான ஒரு ஊழியத்தை கொடுக்க போகிறேன். அதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்து புறப்பட்டார்கள். அல்லேலூயா. அன்றிலிருந்து அவங்களுக்கு அந்த ஊழியம் வித்தியாசம். இதுவரைக்கும் அந்தியோகியா சபையிலே எப்போ வந்தாலும் கொஞ்சம் விசுவாசிகள் இருப்பார்கள், சேர்ந்து ஜெபிக்கலாம், அவர்களுக்கு போதனை கொடுக்கலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், ஊழியம் நடந்து கொண்டே இருந்தது. இனி போகிற இடத்துல இந்த வாய்ப்பெல்லாம் இருக்காது. பிலிப்பி பட்டணத்துக்கு போனால் ஆத்தங்கரையில் தான் ஜபம், சில இடத்துல போனால் கடற்கரையில் தான் ஜபம். ஒரு ஒரு இடம் இருக்காது, மக்கள் இருக்க மாட்டாங்க. வித்தியாசமான ஊழியம், சுவிசேஷம் அறிவித்தல், மிஷனரி ஊழியம் செய்தல், இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட புதிய ஊழியம். ஸோ ஒரு முறையிலே ஒரு மாற்றம். ஊழியம் தான், அந்தியோகியாவில் செய்கிறதும் ஊழியம் தான், உலக நாடுகளில் போய் செய்கிறதும் ஊழியம் தான். ஆனால் இப்பொழுது இவர்களுக்கு கர்த்தர் ஒரு ஊழியத்தின் முறைமையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார். அதற்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்றார்கள். அல்லேலூயா. ஸோ வாழ்க்கையின் காரியத்திலும் ஊழியத்தின் காரியத்திலும் தேவன் தருகிற மாற்றங்களை, அந்த காரியங்களுக்கு கீழ்ப்படிந்து புறப்படுகிற அல்லது செயல்படுகிற ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. வீட்டிலே குடும்பத்திலே சில மாற்றங்களை தேவன் செய்ய கட்டளையிடுவார். அப்போ இதுவரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம், இனி எப்படி அப்படி செய்வது? அப்படி அல்ல, கர்த்தர் சொன்னால் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். அதுக்கு ஒரு விசுவாசம். இந்த வேதத்திலே ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார், இதை செய், மனம் திரும்பு, ஞானஸ்நானம் பெறு, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறு, விட்டுவிட வேண்டியவைகளை விட்டுவிட்டு எனக்கென்று பரிசுத்த ஜனமாயிரு, ஆவியோடு உண்மையோடு என்னை ஆராதித்து, அப்போஸ்தல உபதேசத்திலே அந்யோன்யத்திலே அப்பம் பிட்கதிலே ஜபத்திலே தரித்திரு என்றெல்லாம் கட்டளை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த உபதேச கட்டளைகள் வரும் பொழுது, அதற்கு கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. அதற்கு கீழ்ப்படியும் பொழுது சிலருக்கு குடும்பத்திலே வீட்டு பழக்க வழக்கத்திலே சில மாற்றங்கள் தேவைப்படுகிறது. சில ஃபெல்லோஷிப், சிலருடைய கூட்டுக்கட்டுகளை விட வேண்டியது இருக்கிறது, நண்பர்களை மாற்ற வேண்டியது இருக்கிறது. பல நிலைகளில் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது மாற்றங்கள் தேவை. அதில் ஒரு விசுவாசம், இந்த நண்பர்களோடு நான் சேர்ந்திருந்தேன்னா அவங்க ஃபுல்லாக கெட்ட காரியம் செய்கிறது, போதை, கிண்டல் பேசுறது, அவசியம் இல்லாத பேசுறது, குழப்பங்களை உண்டாக்குறது, இப்படி இருக்கிறாங்க. இப்போ நான் ஆண்டவருடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டதுனால இவர்களோடு ஃபெல்லோஷிப் வைக்க முடியாது. அவர்களை நேசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஃபெல்லோஷிப் வச்சு அவங்க கூடுற இடத்துலலாம் போய் நின்று செய்ய முடியாது, அவங்கள விட்டு விலகணும். அப்போ அதுக்கு ஒரு விசுவாசம் தேவை. ஏன்னா நமக்கு ஏதாவது ஒன்றுன்னா அவங்க தான் ஓடி வருவாங்க. அவங்க கெட்டவர்களாக இருப்பார்கள், ஆனால் அந்த டைம் நம்ம வாழ்க்கைக்கு யார் தான் முக்கியம்? எந்த நல்லது கெட்டதோ அவன் தான் வருவாங்க. அப்போ இந்த கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த நபர்களை விட்டு வேறுபடுறோன்னா அதுக்கு ஒரு விசுவாசம் தேவை. அல்லேலூயா. இதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள். இந்த உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து வரும் பொழுதே நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் வசனத்துக்கேற்றதாய் மாற்றும் பொழுதே அந்த மாற்றத்திலே நமக்கு பெரிய விசுவாசம் தேவை. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் சாராள் ஊரை விட்டே புறப்பட்டு, இந்த விசுவாசத்துக்காக இனத்தை விட்டு ஜனத்தை விட்டு புறப்பட்டு ஒரு பிடியில்லாமல் நடந்தார்களே, அவர்களை நீங்கள் நோக்கி பாருங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சிலருடைய உள்ளத்திலே உங்கள் வாழ்விலே தேவையான சில மாற்றங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கலாம். குடும்பமாக நீங்கள் எடுக்க வேண்டிய சில தீர்மானங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கலாம். ஏதோ அதை குறித்து இன்றைக்கு ஜபம் பண்ண போகிறோம். அதற்கு ஒரு நல்ல விசுவாசம் வேண்டும். அப்போ அடுத்த
இதில் வரலாம், நம்ம உயர்வுக்குள் வரலாம், மேன்மைக்குள் வரலாம். ஆபிரகாம் வரமாட்டேன்ட்டு அங்கே இருந்தாருன்னா இன்னைக்கு அவர் பேர் பைபிளில் வந்திருக்கவே செய்யாது. இந்த சரித்திரத்திலே ஆபிரகாமின் சந்ததி என்பது மேன்மை பட்டிருக்கவே செய்யாது. ஆண்டவர் விட்டுருவார், போ, எல்லா மனுஷனும் இருக்கமா, நீ போ, இன்னொருவனை தெரிந்து கொள்வார். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, அந்த மனுஷனுடைய கீழ்ப்படிதல் இன்றைக்கு அவரை இந்த சந்ததிகளுக்கெல்லாம் தகப்பனாக வைத்திருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக எபிரேயர் 11:9-10 வசனங்கள், விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்தரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே தங்கியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. இங்கே ரெண்டு குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, பரதேசியாய் சஞ்சரித்த விசுவாசம். பரதேசியாய் சஞ்சரித்த விசுவாசம். எப்படி இவருக்கு வந்து ஆண்டவர் சொல்லிட்டார், இது உனக்கு தான், உன் சந்ததிக்கு தான் இந்த கானான் தேசம். ஆனாலும் அவர் வந்து தன்னை பரதேசியாகவே வைத்து கொண்டிருக்கிறார். நான் இந்த தேசவாசி அல்ல, இது எனக்கு தேவன் வாக்கு பண்ணியாச்சு, ஆனாலும் நான் இந்த தேசவாசி அல்ல, நான் இங்கே ஒரு பரதேசி. ஐ எம் அ ஃபாரினர், விதேசி, ஒரு ஃபாரினர் தான். நான் வந்து இங்கே சொந்த நாட்டுக்காரன் இல்லை என்கிற ஒரு எண்ணத்தை ஸ்ட்ராங்காக வச்சிருக்கிறார். அவர் சுதந்திரிச்சிருக்கலாம், முழு கானானையும் ஒரு குடும்பமாக சுதந்திரிக்க முடியாது. அது ஆண்டவர் வாக்குத்தத்தபடி யோசுவாவின் காலத்திலே இஸ்ரவேல் ஒரு பெரிய தேசமாக வந்து பெருங்கூட்டமாக வந்து சுதந்திரிச்சாங்க. இப்போ அவருக்கு அதை செய்ய முடியாது இந்த சின்ன கூட்டத்தை வச்சுட்டு. ஆனாலும் கொஞ்சம் இடத்தையாவது என்ன செஞ்சுருக்கலாம், தனக்குன்று வச்சுருக்கலாம். அதுக்கு ஃபுல் ரைட் அவருக்கு இருந்தது, அவரால் முடியும். ஆனாலும் அவர் என்ன சொல்கிறார், நான் இங்கே ஒரு அட்ரஸ் எனக்கு வேண்டாம், நான் ஒரு பரதேசியாக இருக்கிறேன், ஒரு முகவரி இல்லாதவனாக இருக்கிறேன், இங்கே எனக்கு ஏதும் சொந்தம் இல்லை என்ற நிலையில் நான் வாழுகிறேன். அதில் அப்படி வாழணும்னு ஒரு பெரிய விசுவாசம் வேணும் இல்லையா. அப்படி நினைப்பார்கள், நமக்கு வயசாகிட்டு போகுது, அடுத்து என்ன நடக்கும், நமக்கு ஒன்று ஆயிட்டுன்னா மனைவிக்கு என்ன ஆகும், என்ன நம்பி வந்த இந்த ஆட்களுக்கு என்ன ஆகும், ஏதாவது ஒன்று செய்யணுமே, அப்படிதான் நினைப்பாங்க. ஆனால் இவருக்கு அதெல்லாம் வரல, பயங்கர விசுவாசம். என்னை பார்க்கிறவர் என் மனைவியும் பராமரித்து கொள்ளுவார், என் கூட இருக்கிற ஆளுகளையும் பராமரித்து கொள்ளுவார், நான் இங்கே வந்து இங்கே ஒன்றும் சொந்தப்படுத்த போறதில்லை, இது பரதேச வாழ்க்கை. அல்லேலூயா. அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஏனென்றால் அந்த 10 வசனத்தில் வாஸ்தோம், தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அந்த ரெவலேஷன், அந்த வெளிப்பாடு தான் இந்த விசுவாசத்தை அவருக்குள்ள நல்லா கொண்டு வந்துச்சு. ஆமென். அவருக்கு எப்படி இந்த தரிசனத்தில் பார்த்துருப்பாரா இருக்கலாம், எதை, அந்த கத்தர் தாமே கட்டி உண்டாக்குகிற அஸ்திபாரங்கள் உள்ள நகரம் என்பது புதிய எருசலேம். அல்லேலூயா. பரலோகத்திலே கர்த்தர் இப்பொழுது ஒரு பட்டணத்தை கட்டி கொண்டிருக்கிறார் எழுத்தின்படி, உண்மையாக. அதைத்தான் வெளிப்படுத்தல் 21 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 21:22 அதிகாரம் 5 வசனம் மட்டும் எழுதியிருக்கிறதே, அதுதான் இந்த புதிய எருசலேம் பட்டணம். இது வந்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டது போல கடைசியிலே ஆண்டவர் பூமியெல்லாம் நியாயம் தீர்த்த பிறகு இந்த பட்டணம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து புதிய பூமியின் மேல் ஒரு கோள், ஒரு சேட்டலைட் சிட்டியாக அது நிற்கும். அங்கே தான் பூரணராக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை குடியேற்றுவிக்க போகிறார். அல்லேலூயா. ஸோ இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனத்தில் காட்டியிருப்பார். அதனால தான் அவனுக்கு ரொம்ப ஒரு விசுவாசம், எனக்கு நித்தியமாய் வாழுகிறதற்கு இரத்தின கற்களால் கட்டப்பட்ட, பொர்த்தள வீதி போடப்பட்ட, பளிங்கு நதி ஓடுகின்ற, ஜீவ விருட்ச கனிகள் புது புதுதாக வருகின்ற, இரவே இல்லாத, துக்கமே இல்லாத, வியாதியே இல்லாத, பாவமே நுழையாத, பரிசுத்தமும் மகிமையுமான ஒரு பட்டணத்தை கர்த்தர் தாமே
கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அது அவர் பார்த்துட்டார். அந்த வெளிப்பாடு இங்கே நான் பரதேசி தான். இங்கே இந்த பூமியில் நான் யார் தான்? பரதேசி. எனக்குன்னு ஒன்றும் வேண்டாம், எனக்கு ஒரு அட்ரஸும் வேண்டாம், நான் அப்படி சுற்றிட்டே இருப்பேன் பரதேசியா. நல்ல ஒரு அந்த வெளிப்பாட்டு நிமித்தம் வந்த விசுவாசம். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு அது தேவை. இந்த பூமியில் நாம் எதையும் ஓன் பண்ண முடியாது. ஒரு சொத்தை வாங்குகிறோம், டாக்குமெண்ட்டில் நம்ம பேர் எழுதுகிறோம், சில இடங்களில் எல்லாம் எழுதி வச்சாலும் எத்தனை காலத்துக்கு அது நமக்கு சொந்தமாக இருக்கும்? முதல்ல நம்ம உயிரே நமக்கு சொந்தம் இல்லை, நிலை இல்லை, அது எப்போ போகுதுன்னு சொல்ல முடியாது. அந்த நம்ம ஆத்மா சரீரத்தை விட்டு பிரிஞ்சிருச்சுன்னா இந்த டாக்குமெண்ட்டுகள்னால என்ன பிரயோஜனம்? என்ன செய்ய முடியும்? சொத்தை வந்து என்ன செய்ய முடியும்? வீட்டை வந்து என்ன, வீட்டில் வந்து தங்கியிருக்க முடியுமா? சில நினைக்கிறார்கள் செத்தப்புற ஆவியாக சுற்றிக்கிட்டு இருப்பார்கள்னு சொல்லி. அப்படி பைபிள் சொல்லல. ஒருத்தரும் ஆவியாக சுற்றிட்டு இருக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுக்கலை. ஆண்டவர் இயேசு அழகாக சொல்லிட்டார், நீ லாசருவை போல சரியாக வாழ்ந்தால் ஆபிரகாம் அடிக்கு வந்து சேர்ந்துருவேன், சரியில்லாமல் வாழ்ந்தால் உடனே அடுத்த நிமிஷம் எங்கே தான் கண்ணை திறப்பேன்? பாதாளத்தில். இதுக்கிடையில் பூமியில் சுற்றுறதுக்கு வாய்ப்பு எங்கே இருக்குது? ஒன்றும் கிடையாது. சிலருக்கு அது ஒரு பெரிய க்வெஸ்டின். அப்போ எங்கள் தாத்தாவே வந்து பேசினாரே, என்கிட்ட இந்த பக்கத்து வீட்டுக்காரன் அவன்தான் என்கிட்ட வந்து மந்திரவாதம் செய்தவன், இப்போ செத்தப்புறவன் என்னை விட மாட்டேங்க அப்படிம்பார். நல்லவனாக இருந்தாலும் கெட்டவங்க, தாத்தாவை போல் நல்லவராக இருந்தாலும் அவர் வரவே முடியாது. அந்த கெட்டது செய்த அந்த ஆளும் என்ன செய்ய முடியாது? வரவே முடியாது. அப்போ ஏன் இது நடக்குதுன்னா, பிசாசுகள் அந்த தோற்றத்தை எடுத்து உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கு. உங்களுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் ஒரு சண்டையை உருவாக்குறதுக்காக பின்னும் பின்னும் அந்த செத்து போன ஆளை உங்கள் அந்த ரூபத்தில் பிசாசு வந்து உங்களை என்ன செய்கிறது? ஏமாத்துறது. அப்போ பிசாசுக்கு ஒரு பக்கம் உங்களை பயப்படுத்தலாம், இன்னொரு பக்கம் அந்த வீட்டுக்கிட்ட சண்டைக்கு கிளப்பி விடலாம். அந்த ஆள் செத்து அவர் போக வேண்டிய பாதாளம்னா அங்கே போயிருப்பார், போய் அங்கே உள்ள வேதனையை அவர் அனுபவிச்சுட்டே கிடப்பார். அவருக்கு இங்கே வந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணதுக்குள்ள சிந்தனையே வராது. அவருக்கு வேதனையே பெரிய வேதனை. இங்கே கத்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி நல்லவர்கள் சில வேளை வருவார்கள் என்று சொன்னால், கர்த்தர் சில வேளை சொப்பனங்களில் அந்த தோற்றங்களை காட்டுவது. மற்றபடி பிறகு இந்த நல்லவர்களையெல்லாம் சும்மா பூமிக்கு வரவிட்டு அவங்களுக்கு ஏது நிம்மதி? அவங்களுக்கு இந்த இளைப்பாறி கொண்டிருப்பார்கள்னு பைபிள் சொல்லுதில்லை. அவங்க அடிக்கடி இங்கே வந்து எட்டி பார்த்தாங்கன்னா இருக்கிற இளைப்பாறுதல் என்ன செய்கிறோம்? இந்த பயலை நல்லா வளர்த்தனே, இப்படி இருக்கானே, ஐயோன்ட்டு போவார். இல்லையா, இதெல்லாம் நல்லா கட்டி வச்சுட்டு போனேன், கடனாக்கி போட்டானேன்னு. அவங்க பரதீசிலேருந்து அவங்களுக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு இது கொடுத்தா உள்ள நிம்மதி என்ன செய்யும்? கண்டிப்பாக போகும். அதனால் அது அந்த வேலையே கத்தர் கொடுக்கலை. அல்லேலூயா. சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். அப்போ நம்ம எதையும் சொந்தப்படுத்த முடியாது, எதையுமே சொந்தப்படுத்த முடியாது. சொந்தப்படுத்தி வச்சாலும் நாமே நமது ஆத்மாவுக்கு இந்த சரீரம் எத்தனை நாள் சொந்தமாக இருக்க போகணே தெரிய மாட்டேங்க. அதனால் அன்பர்களே, நம்ம எல்லாரும் இந்த வெளிப்பாடு இருக்கிறதுனால, ஆபிரகாமுக்கு அதே வெளிப்பாடு தான் நமக்கும். ஆபிரகாம் அடைய போகிற அதே பட்டணத்துக்கு தான் நம்மளும் போக போகிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆபிரகாம் இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் இதெல்லாம் நடந்தாலும் கடைசியில் ஒரு வசனத்தை பாருங்கள், 13வது வசனம். இவர்கள் எல்லாரும், இந்த விசுவாச வீரர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல். இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யல அவங்க? இது அடையலை. தூரத்திலே அவைகளை கண்டார்கள். பரலோகத்தையும் இந்த மோட்ச பட்டணத்தையும் தூரத்தில் என்ன செய்தாங்க? கண்டாங்க. நம்பி அணைத்து கொண்டார்கள். அது அப்படியே விசுவாசித்துட்டாங்க. அப்படி எனக்கு இந்த புதிய எருசலேம் பட்டணம் அது என்னுடைய பட்டணம் என்று அணைத்து கொண்டார்கள். அதனால் பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். ஆனால் பாருங்கள், இதில் இப்படி அவர்கள் இந்த அளவுக்கு விசுவாசத்தோடு அவர்கள் மரித்திருக்கும் பொழுதும் இவர்கள் எல்லாரும் அடைய போகிறத நம்மளும் சேர்ந்து தான் என்ன செய்ய போகிறோம்? அடைய போகிறோம். 39வது வசனம். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாத படிக்கு
விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த ஆபிரகாம் இதை கண்டுதான் வாழ்ந்தார், ஆனா இன்னும் அந்த பட்டணத்தை அவர் அடையல. நம்மளும் சேர்ந்து அந்த எண்ணிக்கை பூரணப்பட்ட பிறகு எல்லாரும் சேர்ந்துதான் என்ன செய்ய போறோம், உள்ளே பிரவேசிக்க போகிறோம். அல்லேலூயா. அதான் ஆச்சரியம். இந்த கட்டடத்துக்குள்ள பிரவேசிக்கலாம்னு சொன்னாலும் இப்ப அதுக்குள்ள அவங்க இல்லை, அவங்க வந்து எங்க இருக்காங்க, பரதீசில் இருக்கிறார்கள், ஒரு வெயிட்டிங் ஹாலில் இருக்கிற மாதிரி. எல்லாரும் ட்ரெயினுக்கு டிக்கெட் எடுத்தாச்சு, ஆனால் பிளாட்ஃபார்மில் அங்காங்கேயே ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார்கள். ஒருத்தர் அழகாக அந்த கெஸ்ட் ரூம்னு ஒன்று உண்டு, ரெஸ்டிங் ரூம், அதுக்குள்ளே போய் அழகாக இருப்பார்கள். சிலர் அது இல்லாமல் பரிதாமமாக சூட்கேஸை தூக்கி தூக்கிட்டு ஒவ்வொரு இடமா ஓடி ஓடி அப்படியே பிளாட்ஃபார்மில் இருப்பார்கள் இல்லையா. ஆனால் ரெண்டு கூட்டமும் ட்ரெயின் வந்து நின்னப்புறம் தான் என்ன செய்ய முடியும், உள்ளே ஏற. இதே மாதிரி தான் நம்மெல்லாம் இப்போ பிளாட்ஃபார்ம் கூட்டம் மாதிரி இருக்கும். சிலர் ரெஸ்டிங் ரூமில் என்ன பண்ணிட்டார்கள், இப்போ பரதீஸில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறார்கள். ரெண்டு கூட்டத்துக்கும் ட்ரெயின் வந்து நின்னப்புறம் தான் என்ன செய்ய முடியும், உள்ளே ஏறும். அதே மாதிரி தான் இந்த பரம எருசலேம். அல்லேலூயா. இனி நித்திய நியாய தீர்ப்பு முடிந்து தான் கர்த்தரதை ஸ்தாபிப்பார், அதை இப்போ ரெடியாக்கி கொண்டிருக்கிறார். ஸ்தாபித்த உடனே நம்ம எல்லாரும் சேர்ந்து, ஆபிரகாமோடு கூட நாமும் சேர்ந்து அதை சுதந்திரிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ அதே வெளிப்பாடு நமக்கு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு வீட்டை கட்டி பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது, ஒரு பைக்கை கட்டி பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது, ஒரு என்னது, ஒரு பணம், ஒரு பொருள், ஒரு தொழில், எல்லாம் நல்லது தான். அதை போய் கட்டி அணைத்து கொண்டு இது இல்லாட்டா நான் செத்து போவேன், தற்கொலை தான் பண்ணுவேன், இதெல்லாம் புத்தியீனமான காரியம். அது இருந்தால் ஆசீர்வாதம், இல்லாவிட்டாலும் வேறு வழியில் கத்தர் ஆசீர்வாதம் தருவார். அல்லேலூயா. என் உள்ளம் எப்பொழுதும் அந்த பரதேசி என்கிறதுல கரெக்டாக இருக்கணும். உலகத்திலே சில காரியங்கள் செய்கிறோம், அதனால ரெக்கார்டு இல்லாமல் சும்மா பணத்தை தந்து சொத்தங்க கிடக்கட்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம், அது வேற. அதே வேளையில் மனசு எப்படி இருக்க வேண்டும், கிளியராக இருக்கணும். நான் பரதேசி தான், நான் பரதேசி, இங்கே எனக்கு ராஜ்யத்தை கட்ட தேவையில்லை, இது உலகத்தில் பிழைப்பதற்காக, ரெண்டாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. நீங்கள் எதுக்கு சம்பாதிக்கிறீங்க, எதுக்கு கஷ்டப்படுறீங்க? நம்பர் ஒன், உலகத்தில் நம்ம வாழணும், நம்ம நம்பி இருக்கிறவங்களை வாழ வைக்கணும். ரெண்டாவது, இதன் மூலம் கர்த்தருடைய கிரியைகளை நாம் என்ன செய்யணும், நடப்பிக்கணும். இதுதான் அந்த வெளிப்பாடு, தெளிவாக இருக்கட்டும். எனவே அதற்கு ஒரு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் இல்லைன்னா இன்னைக்கு சந்தையில் கொண்டு வாழைக்கொலையை விற்றாத்தான் பணம் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஓடிடுவார் இந்த விசுவாசம் இல்லாதவர்கள். இந்த விசுவாசம் உள்ளவர்கள் இந்த வாழைக்கொலையை இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நல்ல சந்தையில் விலை நல்லா கிடைக்கும் என்று இருந்தாலும், அதுக்கு மேலே விலையேறப்பெற்றது கர்த்தருடைய ஆராதனை. இதை முடிச்சுட்டு தான் நான் போவேன். அல்லேலூயா. அதுவும் கர்த்தருடைய நாளிலே சொந்த வேலையே வேண்டாம். கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய வேலையை செய்வோம், பாக்கி ஆறு நாள் என் வேலையை பார்த்துக்கிறேன். அதான் விசுவாசம். அல்லேலூயா. இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை சொன்னாலும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. அந்த காரியங்களில் இது அல்ல, அதுதான் மேன்மை என்கிற ஒரு தெளிவான வெளிப்பாடு உள்ளவங்க இதில் எல்லாம் ஈஸியாக ஜெயித்துருவார்கள். அந்த விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அல்லேலூயா. அப்படி நீங்கள் செஞ்சு பார்த்தா நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து ராத்திரி வர ஏழு நாள் கடையும் திறந்து வச்சுட்டு, ஏழு நாள் ராத்திரியும் கடையை திறந்து பின்வாசலையும் வேணாம், லாக்டவுன்லேயும் பின்வாசலை திறந்து வச்சு எல்லாம் செய்வார்கள். அப்படியே நீங்கள் வயல்லையே போய் கடையாக கிடந்து எல்லாம் செய்தாலும் நல்லா ஜெபித்து கர்த்தருக்குள்ளே கர்த்தரை முக்கியப்படுத்தி நிற்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் ஆசீர்வாதமாக முன்னே போயிட்டுருக்கு. அல்லேலூயா. அந்த ஐஸ்வர்யத்தோடு வேதனை இருக்காது, புரியுதா? ஏன்னா கர்த்தருக்கு நம்ம முதலிடம் கொடுத்து போகிறது. அப்போ இவைகளுக்கெல்லாம் நமக்கு ஒரு விசுவாசம் வேணுமேன்னு இன்னைக்கு நம்ம கூப்பிட்டு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஏன்னா இதில் பலவீனங்கள் இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல சில பலவீனங்கள் இருக்கும், அதெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை பண்ணி ஆண்டவரே இந்த நல்ல வெளிப்பாடு நல்ல விசுவாசம் தாரும். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை பலப்படுத்துவார். ஹலேலூயா. மூன்றாவது, கூடாரங்களில் குடியிருந்த விசுவாசம். இதே வசனங்கள் தான். அவர் என்ன பண்ணார், ஒரு அரண்மனை கட்டல, ஒரு பட்டணம் கூட அவர் நினைச்சா கட்டிடுவார், அந்த கெப்பாசிட்டி அவருக்கு இருந்தது. ஆனால் அவருக்கு இந்த வெளிப்பாடு, அவர் பார்க்குறாரு பரம எருசலேம் என்ன மகிமை, என்ன குளோரி, பரம எருசலேம் எவ்வளவு நிலையானது, அது நித்தியமானது,
நான் இங்கே ஒரு பட்டணத்தை கட்டினா அதில் அந்த மகிமையில் கொஞ்சத்தையும் காண முடியாது. இந்த பட்டணத்தை அந்த பட்டணத்தோட ஒப்பிடவே முடியாது. அதனால் அவர் முடிவெடுத்துட்டாரு, நான் காலமெல்லாம் கூடாரவாசியாக இருக்கிறேன், எனக்கு இன்னொரு வீடு கூட நிரந்தரமாக என்ன செய்ய வேண்டாம், கட்ட வேண்டாம். கூடாரவாசி, டென்ட் அடித்து தங்குகிறவர். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்லாம் போனால் நைட்டு டென்ட்டுகள் இருக்கும். இவர் காலையில் அப்படியே சுத்த போயிடுவார்கள் வேலைக்கு, அவங்களுடைய தொழிலுக்கு. அடுத்து வந்து அதில் அங்கனே வெளியிலே ஆக்கி பறக்கி சாப்பிட்டு அங்கேயே குளித்து அந்த வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஓரளவு அந்த மாதிரி தான் நாடோடி வாழ்க்கை, ஆபிரகாமின் வாழ்க்கை. கூடாரவாசி, கூடாரத்தை அடிப்பார், அங்கே தங்கியிருப்பார், அப்புறம் அடுத்த இடத்துக்கு போகும்போது கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போவார்கள். இதுக்கும் அந்த வெளிப்பாடு தான் காரணம். என்ன, அவர் பார்க்குறாரு அது எவ்வளோ மகிமையான பட்டணம், இங்கே என்னத்தை தான் நம்ம கட்டி சாதிக்க போகிறோம், வேண்டாம் கூடாரமே போதும் அப்படின்னு நினச்சிட்டார். அவர் பார்க்குறாரு அங்கே இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட், அந்த வசதிகள் எப்படி இருக்கிறது, அதில் ஒரு 1% வசதி கூட நான் பெரிய பட்டணம் கட்டினாலும் இங்கே உண்டாக்கி கொள்ள மாட்டேன், வேண்டாம் அந்த முயற்சியே எனக்கு வேண்டாம், நான் கூடாரத்திலேயே தங்குறேன்னு நினச்சிட்டார். அதே மாதிரி அந்த பட்டணத்தினுடைய இன்பம், மகிழ்ச்சி எவ்வளோ பெருசாக இருக்கு, நான் என்ன பட்டணம் கட்டினாலும் இங்கே அந்த மாதிரி இன்பத்தையும் மகிழ்ச்சியை நான் என்ன செய்திருக்க மாட்டேன், அனுபவிச்சிட மாட்டேன், என்னத்துக்கு வீண் பிரயாசம், வேண்டாம் கூடாரத்திலேயே குடியிருப்போம். எளிமை வாழ்க்கையை இந்த விசுவாசத்தினாலே அவர் ஜெயமாய் முன்னெடுத்தார். அல்லேலூயா. எளிமை வாழ்க்கை வராது திடீர்னு. எளிமை வாழ்க்கை வரணும்னாலே அந்த வெளிப்பாடு தேவை. ஏன்னா அங்கே போய் அவ்வளோ மகிமை அனுபவிக்க போகிறோம், அப்போது அதை ஃபுல்லாக அனுபவிக்கணும். இங்கே ஒன்றும் இல்லாமல் போனாலும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு உள்ளம், விசுவாசம. அந்த விசுவாசத்தினால எளிய வாழ்க்கை ஈஸியாக இருக்கு, ஈஸியாக இருக்கு. இது ரெண்டு துணி தான் இருக்கா போதும், அதுக்காக என்னத்துக்கு கவலைப்பட போகிறோம், அங்கே போய் நம்ம மகிமையான வஸ்திரத்தை அணிந்து கொண்டு இருக்க போகிறோம். அல்லேலூயா. துணி கிடைச்சா கொடுத்துக்கிடுவோம், இல்லட்டா இருக்கிறத என்ன செய்துக்கிடுவோம், கசக்கி கந்தையானாலும் கந்தையானாலும் கசக்கி கட்டு. கத்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லை கசக்கி கட்டுன்னா என்னது, நல்ல சுத்தமாக, அதுதான் கசக்கி கட்டு, நல்ல கழுவி சுத்தமாக கட்டு என்ற அர்த்தம். நம்ம இந்த சும்மா இப்படி கசக்கி கட்டுறது நினச்சிடக்கூடாது, சுத்தமாக கட்டு. அல்லேலூயா. எளிமையாய் இவ்வளோதான் இருக்கு, இல்லை இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்வோம், இல்லாதது நினச்சி நம்ம முறுமுறுக்க வேண்டாம். ஏன்னா கர்த்தர் நிறைவாக தரப்போகிறார். அல்லேலூயா. 4:11 வசனம், சாராளுடைய விசுவாசம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். அல்லேலூயா. அவளுக்கு கன்சீவ் ஆகவே முடியாது, வாய்ப்பே இல்லை, வயது சரீரத்தின் சூழ்நிலை. ஆனால் அவள் வந்து விசுவாசத்தினால அவள் கற்பந்தரித்தாள். அல்லேலூயா. கற்பந்தரிக்க பலன் எப்படி வந்தது, மெடிக்கல் சயின்ஸ் படி உனக்கு வரவே முடியாதே, எப்படி வந்ததுன்னு கேட்டால் விசுவாசத்தினாலே. அல்லேலூயா. 90 வயதான அம்மா மெடிக்கல் சயின்ஸ் படி 100% அவளுக்கு ஒரு கற்பந்தரிக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை, அவள் தேவனை விசுவாசித்தாள், அப்பொழுது அவள் கற்பந்தரிக்க பலன் அடைந்தாள் என்றால், அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் சரீரத்திலே கர்த்தர் அற்புதம் செய்ய முடியாதா, கண்டிப்பாக முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த 90 வயசு பாட்டிக்கு அற்புதம் செய்தவர் உங்களுக்கு 30 வயசுல 40 வயசுல செய்ய மாட்டாரா. அல்லேலூயா. ஒன்றும் பயப்படக்கூடாது. நமக்கு வேண்டியது என்னதுதான், விசுவாசம். விசுவாசம் மனைவிமாருக்கு வேணும், புருஷன்மாருக்கு வேணும், பிள்ளைகளை பெற்று கல்யாணம் பண்ணி கொடுத்த பெற்றோருக்கு வேணும் இந்த விசுவாசம். கவலைப்படக்கூடாது. அதான் முதல்லே சொல்லியாச்சுல்ல, அந்த ஏசாயால வாஸ்தா ஜாண்டோ சொல்லிட்டா, நீ கலங்கவும் வேண்டாம், நீ என்ன செய்யவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம், மற்றவர்கள் நிந்தனையாக பேசுவார்கள், இந்த நிந்தனை வார்த்தைகள்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, கலங்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், நல்ல தைரியமாக நல்ல விசுவாசம் கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்பொழுது திடீரென்று கர்த்தர் தருவார். ஆமென். இன்னொன்று, எப்பொழுதுமே பிள்ளை பெற்றெடுப்பது என்பது ஆவிக்குரிய விஷயத்திலே ஆத்தும ஆதாயத்தை நமக்கு காட்டுகிறது.
ஆத்மாதான் ஒரு பிள்ளை ஆவிக்குரிய நிலையில் பிள்ளையை பெற்றெடுப்பது என்பது என்னது ஒரு ஆத்மாவை கிறிஸ்துவுக்குள் ஆதாயப்படுத்தும் உங்களை எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள் நான் பெற்றேன் என்று பவுல் எழுதி வச்சிருக்கிறார் அதான் அப்ப அதற்கும் ஒரு விசுவாசம் உனக்கு தேவை என்ன கொண்டு ஒரு ஆத்மாவையும் ஆதாயப்படுத்தவே முடியல நான் 50 வருஷ விசுவாசி நான் 30 வருஷ விசுவாசி ஆனால் அந்த அம்மா 90 வயசுள்ள விசுவாசி ஒன்றை பெற்றார்களே உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய பிள்ளையை பெற முடியாதா ஹல்லேலூயா விசுவாசம் சில நினைக்கிறது எனக்கு ஜெபம் பண்ணதான் முடியும் நம்ம போய் ஒரு ஆத்மாவெல்லாம் ஆதாயம் படுத்துறது அப்படி நீங்களே வாசல் அடைக்கக்கூடாது நீங்கள் விரும்பினால் சாராளை போல நீங்கள் விசுவாசித்தால் கர்த்தர் உங்கள் மூலமாக சிலரை தனக்குள் கொண்டு வருவார் ஹல்லேலூயா கடைசியாக மிகுந்த ஜனங்களை பெற்ற விசுவாசம் 12 வசனம் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களை போலவும் கடற்கரையில் உள்ள எண்ணிறந்த மணலை போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள் அல்லேலூயா ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் உலகத்தில் ஆதாம் தொடங்கி எத்தனை எத்தனை மனிதர்கள் பிறந்தார்கள் அவங்களுடைய சந்ததி பிரான்ச் அவுட் ஆகி அப்படி 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 எவ்வளவு வந்திருக்கணும் ஆனால் அப்படி ரொம்ப வரலை ஆனால் அந்த வாக்கு தத்துவத்தை பெற்ற ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனுடைய சந்ததி தான் இந்த பூமியில் மேக்சிமம் நிரப்பிக்கொண்டே இருக்குது அல்லேலூயா மேக்சிமம் நிரப்பு ஈசாக்குடைய சந்ததி ஒரு பக்கம் அப்புறம் இஸ்மவேல் சந்ததி கேத்தூரால் பிள்ளைகளுடைய சந்ததிகள் அப்புறம் ஏசாவினுடைய சந்ததிகள் இப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஆபிரகாம்கிட்டருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு பூமி முழுசையும் நிரப்பி கொண்டிருக்கிறாங்க அல்லேலூயா அப்போ நீங்கள் யோசித்து பாருங்க இந்த நாகோர்னு ஒருத்தன் இவருக்கு கூட உள்ளவன் இப்படியெல்லாம் ஆட்கள் இருக்கத்தானே செய்தாக அவங்க சந்ததி இவ்வளவு பலப்பட்டு வரல அப்போ அந்த வாக்கு தத்துவம் கர்த்தர் கரெக்டாக ஒருத்தனை குறிச்சார் அவனை எடுத்து பிளஸ் பண்ணார் அவனால தான் அவன் சந்ததி தான் இன்னைக்கு பூமியை நிரப்புது இதுவே நம்முடைய கர்த்தர் உண்மை உள்ளவர் இந்த பைபிள் தான் சத்தியம் என்பதுக்கு ஒரு பெரிய நிரூபணம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் இன்னைக்கு மதங்களில் அதிகமான மக்களை ஃபாலோவர்ஸை கொண்ட மதங்கள் எதுன்னா அறிவுலாம் உடனே சொல்லுவான் த அப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸ் அப்படின்னு சொல்லுவான் அப்ரஹாமின் மதங்கள் அப்படின்னு சொல்றது எதை சொல்கிறான் முதல்ல கிறிஸ்டியானிட்டி ரெண்டாவது முஸ்லீம் மூன்றாவது ஜூயிசம் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் அடுத்தது யூதர்கள் இந்த மூன்று மதம் இன்றைக்கி இந்த மூன்று மதத்தை வச்சிங்கன்னா பெரும் ஜனத்தொகை பெரும் ஜனத்தொகை தேசத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது அதுக்கு வந்து ஒரே பேர் அப்ரஹாமிக் ரிலிஜியன்ஸ் ஆப்ரஹாமிலிருந்து தோன்றின மதங்கள் யூத மதம் கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் இதான் இன்னைக்கு நிரப்பி கொண்டு இருக்கிறது அப்போ எந்த இதிலும் பார்த்தா இந்த தேவனை அவன் விசுவாசித்த காரணத்தினால அட சொன்னது மாதிரி வானத்து நட்சத்திரங்களைப் போல திரளான ஜனம் கடற்கரை மணலை போல திரளான ஜனம் பூமியின் தூளை போல என்ன அழகாக இருக்கிறது அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவரை விசுவாசித்தா இன்னைக்கு அவன் சந்ததி உலகத்தையே நிரப்பி இருக்கிறன்னு சொன்னால் என்ன ஆச்சரியம் நாம் அதே போல் என்னை கத்தரை விசுவாசித்தோம்னா ஆண்டவர் இந்த கிறிஸ்துவின் சந்ததியை நம்மூலம் உலகத்திலே பெருக பண்ணுவார் அல்லேலூயா இப்பெல்லாம் நமக்கு ஆசை என்ன கிறிஸ்துவின் சந்ததி பெருகணும் அப்படிதானே ரட்சிக்கப்பட்ட மக்கள் சீஷரின் தொகை என்ன செய்ய வேண்டும் பெருகணும் அப்போ அதுக்காக ஒரு விசுவாசம் நம்ம சபையில் எத்தனை வருஷமாக 2000 விசுவாசிகளை தாரும் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எப்போ பார்த்தாலும் 1000 எட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கும் 1000 தாண்டி போக மாட்டேங்க ஆண்டவர் இந்த வருஷத்தில் அற்புதத்தை செய்யணும் அல்லேலூயா வானத்து நட்சத்திரங்களை போல என்ன செய்ய வேண்டும் பெருக பண்ணணும் அந்த மாதிரி ஒரு விசுவாசத்தோட தேவ பிள்ளைகள் ஜெபிப்போம் நம்முடைய சபையில் மட்டுமல்ல இன்னைக்கு உலக நாடுகளில் எல்லாம் சீஷரின் தொகை பெருகணும் ஆமேன் கிறிஸ்தவர்கள் தான் மதத்தின் இதில் நம் எண்ணிக்கையில் கிறிஸ்தவர்கள் தான் ஜாஸ்தி ஆனால் எல்லாரும் கிறிஸ்தவன் சொல்ல முடியாது எல்லாரும் கிறிஸ்துவின் சந்ததின்னு சொல்ல முடியாது பேருக்கு கிறிஸ்தவர்கள் அநேகர் இருக்கிறார் சீஷரின் தொகை பெருகணும் அல்லேலூயா ஸோ இந்த மாதிரி சில காரியங்களை நான் சொன்னேன் உங்கள் உள்ளத்தில் எதை கத்தர் வைத்தாரோ அதை வைத்து கொஞ்ச நேரம் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் நம்முடைய ஜெபத்தின் முக்கிய அம்சம் எனக்கு இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தை தாரும் விசுவாசத்தை
தாரோம் அதுதான் ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை தரவும் விரும்புகிறார் கூடவே நமக்குள் விசுவாசத்தை வளர்க்கவும் விரும்புகிறார் அதனால விசுவாசத்தை தாரும் என்ற ஜெபம் ரொம்ப தேவை எல்லாரும் முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிடுங்கள் மற்றவர்கள் எல்லாம் நீங்கள் ஜெபத்திற்கான ஒரு வாய்ப்பாக உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள் ஹல்லேலூயா எல்லாரும் உறுதியோடும் கருத்தோடும் வசனத்தை உள்வாங்கி கொண்டவர்களாக ஜெபிப்பீர்களாக ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நான் சொன்னது போல கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார் கூடவே உங்கள் விசுவாசத்தையும் கட்டி எழுப்ப விரும்புகிறார் அதனால உங்க உள்ளத்தில் அந்த விசுவாசம் எழும்பும் பொழுது அந்த காரியம் நடக்கும் ஆண்டவர் அந்த ரெண்டையும் சேர்த்து செய்ய விரும்புகிறார் நீங்க விசுவாசத்தை பற்றி கவனம் செலுத்தாம சும்மா தாரும் தாரும் என்று மட்டும் கேட்கிறீர்கள் அது கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறாது அதனால இப்போ கர்த்தருடைய நோக்கத்தை புரிந்து கொண்டு ஆண்டவரே இதை பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசத்தை எனக்கு தாரும் அந்த ஜபத்தை தான் நம்ம ஒவ்வொரு காரியத்துக்கும் அப்படித்தான் ஜெபம் பண்ண போறோம் அதை பெற்றுக்கொள்ளும் விசுவாசத்தை எனக்கு தாரு ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் இன்றைக்கு என்னிலே என்ன மாற்றங்களை விரும்புகிறீர் என்னிலே என்ன மாற்றங்களை விரும்புகிறீர் இடத்தில் மாற்றமா என் சுபாவத்தில் மாற்றமா என் கிரியைகளில் மாற்றமா என் வார்த்தையில் மாற்றமா என் பழக்க வழக்கங்களில் மாற்றமா அதை ஏற்கனவே கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார் அதற்கு அர்ப்பணிக்கணும் ஆண்டவரே அந்த காரியத்தை செய்ய எனக்கு நல்ல விசுவாசத்தை தார் ஹல்லேலூயா பயத்தினால் நான் அந்த காரியத்தில் ஒரு தீர்மானம் எடுக்க முடியாமல் இருக்கிறேன் இன்றைக்கு அந்த பயத்தை மாற்றி விசுவாசத்தை தார் ஹல்லேலூயா இது உம்முடைய வசனம் இது உம்முடைய உபதேசம் அதற்கு கீழ்ப்படுகின்ற ஒரு விசுவாசத்தை தைரியத்தை எனக்கு தார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் உலகத்தோடோ உலக பொருளோடோ என் மனசு ஒட்டி போகாமல் இருக்க இந்த பரதேசியாய் சஞ்சரிக்கின்ற விசுவாசத்தை எனக்கு தார் ஹல்லேலூயா நான் எவ்வளவுதான் ஒன்றுமில்லாதவனாக வாழணும்னு நினைச்சாலும் என் மனசு எங்கேயோ ஒட்டுகிறது ஒரு உலக பொருளோடு ஒட்டுகிறது ப்ரைஸ் தி லார்ட் ஒரு உலக உறவோடு ஒட்டி கொள்ளுகிறது ஒரு மண்ணோடு என் ஆத்மா ஒட்டி கொள்ளுகிறது ஆண்டவரே உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் ஹல்லேலூயா அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும் அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும் எல்லாரும் கருத்தோடு கேட்கணும் ஹல்லேலூயா வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கணும் பெற்றுக்கொள்ளுகிற நேரம் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் ஹல்லேலூயா ஒரு எளிமை வாழ்க்கை வாழணும் உலக இன்பங்களையும் உலக வசதிகளையும் உலகத்தின் மகிமையும் தேடக்கூடாது நான் கூடார வாசியாய் வாழ்கின்ற ஒரு விசுவாசத்தை எனக்கு தார் வசதியே தேடக்கூடாது இன் உலக இன்பத்தை தேடக்கூடாது ஹல்லேலூயா கூடாரவாசியாய் ஆபிரகாம் வாழ்ந்தது போல கர்த்தர் எனக்கு வைத்த நிலையில் வாழக்கூடிய மன திருப்தி ஹல்லேலூயா அதிலே சந்தோஷம் பிரைஸ் தி லார்ட் அதற்கு வேண்டிய விசுவாசத்தை எனக்கு தாரும் பல வேளைகளிலே வசதியை பெருக்க வேண்டும் என்றுதான் கண்ணிகளில் மக்கள் சிக்கிக் கொள்ளுகிறார் இன்பத்தை தேடி சென்றுதான் பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளுகிறார் ஹல்லேலூயா ஆண்டவரே எனக்கு கர்த்தர் தந்ததில் திருப்தி அடைந்து ஒரு எளிமை வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு போகக்கூடிய நல்ல விசுவாசத்தை தார் நல்ல விசுவாசத்தை தார் உத்தமமாக ஜெபம் பண்ணுங்க கர்த்தர் ஆத்மாவின் அடியாளத்தில் சில நல்ல கிரியைகளை செய்கிறார் அது வாழ்க்கை முழுவதுக்கும் பெரிய மகிமையும் பிரகாசத்தையும் கொண்டு வரும் அதனால் கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க ஹல்லேலூயா ஆண்டவர் தட்டி எழுப்ப வேண்டிய இடத்தில் தட்டி எழுப்பி கட்டி எழுப்ப வேண்டிய இடத்தில் கட்டி எழுப்பக்கூடிய தெய்வம் ஹல்லேலூயா கிருபை செய்யும் கிருபை செய்யும் கிருபை செய்யும் புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள் இன்னைக்கு அதுக்காக நல்ல ஊக்கமாக கேளுங்க ஆண்டவரே இந்த 90 வயசு அம்மாவுக்கு அற்புதம் செய்தவர் இந்த வயசில் இருக்க எனக்கு அற்புதம் செய்வீர் அந்த விசுவாசத்தை எனக்கு தார் கேளுங்க நல்ல ஹல்லேலூயா
உறுதியாக கேளுங்க. ஸ்தோத்திரம். பெற்றுக்கொள்ளுகிற விசுவாசத்தை தாங்கப்பா. கற்பந்தரிக்கிற பலனடைகிற அந்த விசுவாசம், பிள்ளையை பெற்றெடுக்கிற விசுவாசம். சிலர் பிரெக்னண்டா இருந்து பலவித பயத்தோடு இருக்கலாம். பயப்படாதிருங்கள். நீங்கள் ஏன் கலங்க வேண்டும்? மனுஷர்கள் பல வார்த்தைகளை சொல்லி உங்களை கலக்கி கொண்டிருக்கலாம். ஐயோ எனக்கு எப்படி ஆகுமோ. கலங்காதிருங்கள். விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அந்த அம்மாவுக்குள் இந்த விசுவாசத்தை நீங்கள் நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை இறங்கட்டும். விசுவாசம் வர்த்திக்கட்டும். உள்ளங்களில் விசுவாசத்தை கிருபையாய் தட்டி எழுப்போம். யாருக்குள் அதை கட்டி எழுப்பணுமோ கட்டி எழுப்போம். ஹல்லேலூயா. மிகுந்த ஜனங்களை பெற்ற விசுவாசம், ஆத்தும ஆதாயம், சீஷரின் தொகை பெருகுதல், ஆத்தும ரட்சிப்பின் கிரியை பலமாக வெளிப்படுகிறது. நாம் செய்கிற ஊழியங்களிலே பெரிய ஒரு விளைச்சல் உண்டாகிறது. இவைகளுக்காய் கர்த்தரை விசுவாசிப்போம். கர்த்தரை விசுவாசிப்போம். விசுவாசத்தால் ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்கிற கிருபையை தாரும். ஹல்லேலூயா. நாங்கள் நிறைய நாட்கள் இதுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆனால் இப்பொழுது அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய விசுவாசத்தை எங்களுக்கு தாரும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அவரவர் எது உங்களுக்கு தேவையோ, எதை கர்த்தர் உங்களுக்கு உள்ளத்திலே வைத்தாரோ, அதுக்காகவே போராடி ஜெபம் பண்ணுங்க. அதுக்காகவே போராடி ஜெபம் பண்ணுங்க. திரும்ப திரும்ப அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இதை பெற்றுக்கொள்ளும் விசுவாசத்தை தாரும். இதை பெற்றுக்கொள்ளும் விசுவாசத்தை தாரும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தாருன்னா அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. பைபிள் வசனத்தில் அந்த வாக்குத்தத்தம் இருக்கிறதென்றால் அதை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறது போல அந்த காரியங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசுவாசத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. விசுவாசத்தில் எங்களை எழுப்பும் ஐயா. எங்கள் அவிசுவாசங்களை எங்களை விட்டு மாற்றுமையா. எங்கள் சந்தேகங்களை எங்களை விட்டு மாற்றுமையா. பயங்களை மாற்றுமையா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னீரே. Praise the Lord. Hallelujah. அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்று சொன்னீரே. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு சரியான கிரியை இன்றைக்கு எங்களுடைய ஆத்மாவின் ஆழத்திலே நடக்க வேண்டும். அந்த விசுவாசம் கட்டி எழுப்பப்படணும். விசுவாசம் கட்டி எழுப்பப்படணும். ஓ ஹல்லேலூயா. எங்கள் தோல்விக்கு காரணமாயிருக்கிற அவிசுவாசம் மாறணும். நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கக்கூடிய அந்த சந்தேகங்கள் மாறணும். அந்த பயமும் கலக்கமும் மாறணும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்கும் எதை குறித்த விசுவாசம் இன்றைக்கு தேவையோ, அதை குறித்த வசன வெளிப்பாடுகளை தாங்க, அதற்கு குறித்த பரம வெளிப்பாடுகளை தாங்க. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேவனே, எங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரிகபா ஷதுரியா துனாரியா லபா ஷாந்துனா. ஹல்லேலூயா. விசுவாசத்தை கட்டி எழுப்பும். விசுவாசத்தை கட்டி எழுப்பும். உங்கள் விசுவாசத்தின் குறைகள் நிறைவாகும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதின போல இன்றைக்கு எங்கள் விசுவாசத்தின் குறைகள் நிறைவாக ஆகும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளிருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ணும்படி கெஞ்சுகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் விசுவாசத்தை கட்டி எழுப்போம் கட்டி எழுப்போம். எந்த இடத்தில் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கிறோமோ அந்த இடத்தில் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற்றோ. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. ஆமீன். வாக்குத்தத்தம் பண்ணினவர், ஆமீன், உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். ஒன்றுமில்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்குற தேவன், இல்லாமைகளிலிருந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பேர் சொல்லி அழைக்கிற தேவன் என்று அவன் உண்மை விசுவாசித்தான்.
Ulara Kaba Shantuna Dularia Dara Shabalaba Kabauria Illa the Vehilai Irkara Vehilai Bola Bear Soli Alaikara Devan or Pulayam Illa the Burde Nitralana Jadi Hilaka Tahaban in the Abirahami in the Alaiti Ularaba Shabalaba Karaduna Shantana Oh in Devan Mail Visuasam Varuadaga Deva Varta in Mail Visuasam Varuadaga Devan or a Griegal Mail Visuasam Varuadaga Umadu Puyatin Mail Nambi வருவதாக ஹalleluya 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 என் தேவனே ஒவ்வொரு உள்ளங்களிலும் எங்களுக்கு இருக்கிற சின்ன விசுவாசத்தை இன்றைக்கு கட்டி எழுப்பணும் நீர் விசுவாசத்தை துவக்குகிற கர்த்தர் யாருடைய உள்ளத்திலே விசுவாசம் சீரோவா இருக்கிறதோ அவங்க உள்ளங்கள்ல விசுவாசம் இன்றைக்கு துவக்கப்படணும் 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 யாருடைய உள்ளங்கள்ல விசுவாசம் சிறிது இருக்கிறதோ அது இன்றைக்கு வர்த்திக்க வேண்டோ வளர வேண்டோ என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஐயா என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் எங்கள் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் வர்த்திக்க பண்ணும் வர்த்திக்க பண்ணும் ஒருவன் ஜோமண்ணானே விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே ஆகிலுமே நான் விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று ஜோமண்ணானே அதே போல நாங்களும் விண்ணப்பிக்கிறோம் நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம் ஆனால் சில இடங்களில் அவிசுவாசம் வந்துவிடுகிறது அந்த அவிசுவாசம் நீங்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும் விசுவாசத்தை தூண்டும் ஆவியானவர் விசுவாசத்தில் எங்களை வளர்த்தும் ஆவியானவர் விசுவாசத்தில் இருக்கிற பலவீனத்தை மாற்றி பலப்படுத்துகிறவர் விசுவாசத்தில் இருக்கிற குறைகளை நிறைவாக்குகிறவர் விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாற்றுகிறவர் பெற்றுக்கொள்ளத்தக்கதான விசுவாசத்தை தருகிறவர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் உள்ளிருந்த விசுவாசத்தை ஆமென் எங்களுடைய உள்ளங்களிலும் தருவீராக ஓ கீழ்ப்படிந்து புறப்பட்டு போன விசுவாசம் பரதேசியாய் சஞ்சரித்த விசுவாசம் கூடாரங்களில் தங்கியிருந்த விசுவாசம் பிள்ளையை பெற்றெடுத்த விசுவாசம் மிகுந்த ஜனங்களை பெற்ற விசுவாசம் Baba Baba Lakaba Shalaba Labakabalaba Urakalabar about the Rasha Balabar about the Rasha Lavoria Viswasotin Avianaba Engel Ulangala Viswasotal Narapo Yedele Bayam Kuruke Nirkurda on the Bayam would take a butter door on the Sunday home would take a butter door on the Viswasam would take a butter door Niche my Viswasa together I Engelukulay Griechi the Hundarikare in the Pola the Griehel Esuin Amatil Parasuta Avian would have Valamainale people who take a butter Bovadake Bayam would take a butter. அவிசுவாசம் உடைக்கப்படுவதாக ஆமீன் 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 ஓ சந்தேகம் உடைக்கப்படுவதாக நல்ல பூரணமான விசுவாசம் பூரணமான விசுவாசம் பூரணமான விசுவாசம் எல்லாருக்குள்ளும் வருவதாக ஹல்லேலூயா 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 பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் glory hallelujah விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதராதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதராதே கலங்காதே திகையாதே விசுவாசியே கலங்காதே திகையாதே விசுவாசியே கல்வாரி நாயகர் கைவிடாரே கல்வாரி நாயகர் கைவிடாரே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதராதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் விசுவாசியே பதராதே நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Hallelujah. Praise thee. Praise thee. Praise thee. அன்புள்ள பிதாவே நல்ல தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் நாங்கள் முன்வைத்த எல்லா ஜப விண்ணப்பங்களை கிருபையாய் அங்கீகரித்து பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் அதோடு கூட எங்கள் விசுவாசம் வர்த்திக்கும்படி சற்று நேரம் வசனத்திலிருந்து ஆய்ந்து பார்த்து நாங்கள் ஜெபித்தோம் கண்டிப்பாக நாங்கள் இந்த ஜபத்திற்கு வந்த நேரத்தில் எங்கள் உள்ளத்தில் இந்த விசுவாசத்தை பார்க்கிலும் இதோ இந்த ஜபத்தை முடித்து எழும்பி செல்லும் பொழுது எங்களுக்குள் இருக்கிற விசுவாசம் பெரிதாகட்டும் ஆண்டவரே இன்னும் பெரிதாகட்டும் வளரட்டும் என்று ஜெபிக்கிறோம் நடைபெறாத நிறைய காரியங்கள் நடக்க பெற்றுக்கொள்ள உங்கள் கையிலிருந்து பெற்றுக்கொள்ளாத அநேக காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள
பெரிய கிரியைகளை செய்வீராக எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பரம எருசலேம் வெளிப்பாட்டினால் உண்டாகிற நல்ல விசுவாசம் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மேன்மையான உன்னத ஜீவியாய் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இப்பொழுது நாங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்திருக்கிற இந்த சூழ்நிலைக்காக ஜெபம் பண்ணோம் இதிலும் ஒரு பெரிய அற்புதத்தை நீர் உடனடியாய் செய்து தர ஜெபிக்கிறோம் வல்லமை உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் துதி கனம் மகிமை உமக்கே செலுத்துகின்றோம் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் அல்லேலூயா 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்வார் ஆமேன்